ஸ்ரீ மாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேங்குது, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம், வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம், தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. பச்சை கற்பூரம் எதுக்காக பயன்படுத்தணும், அந்த பச்சை கற்பூரத்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கிட்டே இருக்கிற கேள்வி. பொதுவாக வந்து பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது லட்சுமியுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. எப்படி மஞ்சள் பொடி, தங்கம் இதெல்லாம் வந்து லட்சுமியோட அம்சமாக இருக்கிறதோ அதே போல் பச்சை கற்பூரமும் லட்சுமியோட அம்சம். அப்போது லட்சுமியும் பச்சை கற்பூரம் ஒன்று. நம்ம வீட்டில் பூஜை அறையிலையோ அல்லது வீட்டில் வாசல்லையோ அல்லது பணம் வைக்கிற பெட்டிலையோ பர்ஸ்லையோ இந்த பச்சை கற்பூரம் வைக்கும்போது அங்கே தனாகரசன் தன்மை ஏற்படும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும். பெரும்பாலும் பூஜையில் தீர்த்தங்களில் இந்த பச்சை கற்பூரம் பண்ணுவாங்க, கலப்பாங்க. சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி ஒரு துணியில் கட்டி பூஜை ரூமில் வச்சுருவாங்க. வீட்டில் ஏதாவது திஷ்டிகள் இருக்குது, எதிர்பார்வை இருக்குது அப்படின்னா பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி துணியில் கட்டி வாசலில் தொங்க விடுவாங்க. அப்போ தொங்க விடும்போது வீட்டில் மகாலட்சுமி பரிபூர்ணமாக தங்குவா, லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு. அதே போல் பணம் வைக்கக்கூடிய பெட்டி, பணம் வச்சுருக்குறோம் இல்லை கல்லா பெட்டி வச்சுருக்குறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம் பணம் அதில் தான் வாங்கி போடுறோம், இல்லை பர்ஸ் வச்சுருக்கோம் அதில் எல்லாம் நம்ம பச்சை கற்பூரம் வைக்கலாம். பச்சை கற்பூரம் வைக்க வைக்க என்ன அப்படின்னா லட்சுமி கடாட்சம் இருக்கும், சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கும். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னமா இருக்கும்னா பணம் கையில் வருது உடனே நமக்கு செலவாகிக்கிட்டே இருக்குது, பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்போனா அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இல்லைன்னு அர்த்தம். அதை சில பேர் ஓட்டக்கைம்பாங்க, கையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அவங்களாம் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினாங்கன்னா தனாகரசன் தன்மை ஏற்படும், பணம் கையில் தங்கும். அதே போல் லட்சுமி வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, லட்சுமியோட அம்சத்தை பெறணும்னு நினைக்கிறவங்களும் வீட்டில் பச்சை கற்பூரம் வைப்பாங்க. லட்சுமி பூஜை செய்வர்கள் இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஏற்கனவே நம்ம பச்சை கற்பூரத்தை கொளுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா பச்சை கற்பூரத்தை வாசலை கொளுத்தி வச்சா நல்லது, சூடனை பொறுத்துறதை விட பச்சை கற்பூரம் நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பச்சை கற்பூரத்தை கொளுத்தக்கூடாது, மருந்தாக பயன்படுத்தலாம், தீர்த்தமாக பயன்படுத்தலாம், அதை நுணுக்கி லட்சுமி கடாட்சமான பொருட்களாக பயன்படுத்தலாம். அதே போல் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் தண்ணியில் போட்டு கொடுத்தோம்னா வீசிங், இந்த இழப்பு, ஆஸ்துமா சம்மந்த கோளாறுகள் விலகும். ஒரு அளவாக பயன்படுத்தினா அது மருந்தாகும், அதிகமாக பயன்படுத்தும் போது அது மருந்தாகாது, ஒரு அளவாக அதை பயன்படுத்தும் போது மருந்தாகும். ரொம்ப சிறப்பானது இந்த பச்சை கற்பூரம். அது நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரிஜினல் பச்சை கற்பூரம். ஒரிஜினல் பச்சை கற்பூரத்தை வாங்கி பயன்படுத்தினாதான் அந்த பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஒரிஜினல் பச்சை கற்பூரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எங்கள் நம்பரை தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஒரிஜினல் பச்சை கற்பூரம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதாவது தபால்லையோ கொரியர்லையோ உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு பச்சை கற்பூரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாறு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜசோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள்,
சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.